இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏழு டிராகன் பால்ஸ் இருக்கும். அதோட சக்தி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த டிராகன் பால்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த உலகத்தை அழிக்கணும்னு வில்லன் பிக்கலோ நினைக்க, அது நம்ம ஹீரோ கோகோ எப்படி தடுத்து இந்த உலகத்தை காப்பாற்ற போறான்றதுதான் படத்தோட ஓவரால் ஸ்டோரியே. பட்ஜெட் என்னவோ 3 crores தாங்க, ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 5.2 crores அடிச்சிருக்கு. சரி வாங்க படத்துக்குள்ள போகலாம். ஓப்பனிங்ல பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஒன்று வருது. அதுல நம்ம கிரகத்துக்கு ஒரு பெரிய சவால் இருந்ததாகவும், பிக்கலோன்ற ஒரு ராட்சசன் பல கிரகத்தை தாண்டி நம்ம பூமிக்கு வந்ததாகவும் சொல்றாங்க. அந்த ராட்சசனுக்கு ஒரு அடியாளும் இருந்திருக்கும், அவன் தான் ஓசாரோ. அப்படி வந்த ரெண்டு பேரும் சும்மா இல்லாம மக்களை துன்புறுத்தியும் கணக்கே இல்லாம பல உயிர்களை எடுத்திருக்காங்க. கடைசியா இவனுங்க கொட்டத்தை அடக்க போராளிகள் கூட்டம் உருவாகி அவங்க மாபூபாங்கிற ஒரு மாய வித்தியால பிக்கோலவை பூமி கடையில கைது பண்ணி வச்சிடறாங்க. பிக்கோல் இல்லாததால ஓசாராவும் காணாம போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு வாங்க பாக்கலாம். இப்பதான் நம்ம படத்தோட டைட்டில் போடுறாங்க, டிராகன் பால் எவல்யூஷன். இப்ப நம்ம ஹீரோ காகுவோட என்ட்ரி. ஸ்டார்டிங்லேயே காகுக்கும் பெருசுக்கும் சண்டை முடிக்குது. பெருசு எவ்வளவோ சமாளிச்சு பார்ப்பான், ஆனா காகுவால பெருசு சமாளிக்க முடியாது. கடைசியா பெருசு காத்த விட்டு காகுவை தர்பூசணில சொல்லிடுவாரு. உடனே பெருசும் கோகோக்கு பர்த்டே விஷ் பண்றாரு. அப்படியே பெருசு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறாரு. அதை திறந்து பார்த்தா அதுல ஒரு பால் இருக்கும். ஆனா நம்ம கோகோக்கு அது என்னன்னே தெரியாம திருத்திருன்னு முடிச்சுட்டு இருப்பான். உடனே கோகோ பெருசுக்கிட்ட என்னன்னு கேட்பான். அதுக்கு நம்ம பெருசும், இது சுசிமிச்சு, இது மாதிரி 6 இருக்கணும், 1லேருந்து 7 டிராகன் பால்ஸ் யாருக்கு இருக்கும், அவன் அதிர்ஷ்டசாலினும் அவனுக்கு ஒரு வரம் கிடைக்கணும்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் இது உன்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு பெருசும் கிளம்பிடுறாரு. அப்போதான் அதே மாதிரி இன்னொரு டிராகன் பால ஒருத்தன் கையில வச்சுட்டு இருப்பான். அது வேற யாரும் இல்ல, வில்லன் பிக்கலோ. பிக்கலோ இஸ் பேக். மறுபடியும் பிக்கலோட ஆட்சி தொடங்கிருச்சு. இது தெரியாம நம்ம கோகோ கிளாஸ்ல உட்காந்து பாடத்தை கவனிக்காம அவனோட சைட்டை சைட் அடிச்சுட்டு இருப்போம். அதை பார்த்து நம்ம மாத்தி கோகோ கிட்ட கிரகணத்தை பத்தி நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்க, இவனும் சம்பந்தமே இல்லாம நமாக்ஸின்ற வேற்று கிரக வாசிகளை பத்தி பேச ஆரம்பிச்சிருவான். எல்லாரும் யாரடா இவன் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கோகோட ஆள் சீச்சி லாக்கர் ஓபன் பண்ண முடியாம தவிக்க, இவரும் ஹெல்ப் பண்றேன்ட்டு மாயவத்தியை பயன்படுத்தி லாக்கர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவார். பார்த்தா எல்லா லாக்கர் ஓப்பனை பேப்பர் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். உடனே சீச்சியும் கோகோவா வீட்டில் நடக்க போற பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுவான். கோகோவும் பார்ட்டிக்கு கிளம்பி போயிடுவான். பார்த்தா பார்ட்டிலையும் சண்டை வந்துருது. கோகோ, தாத்தாக்கு சத்தியமணி கொடுத்துருக்கேன், ஸோ யாரையும் அடிக்க மாட்டேன், போயிடுங்கன்னு சொல்லி அவனுக்கு கேட்காம அங்கேயே இருக்க கோகோவும் எல்லாரையும் அடிச்சு பொழந்து கட்டிடுவான். பார்த்தா அங்கே சீச்சி வந்துடுறான். கோகோவும் சீச்சிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு பர்த்டே நான் கொண்டாடினதே இல்லைன்னு சீச்சி கிட்ட கடலைப்பட ஆரம்பிச்சிருவான். பாவம், தாத்தா கோகோக்காக கேக் வாங்கி வச்சுட்டு அவனுக்காக காத்துட்டு இருப்பாரு. கோகோ கிட்ட டிராகன் பால் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிக்கலவும் பிக்கலோட அரியாட்களும் அங்கே வந்து அவங்களோட தீய சக்தியால் எல்லாத்தையும் நொறுக்கி சேதப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கோகோ வந்து பார்க்குறப்போ எல்லாமே தரமட்டமாக கிடக்கும். பெருசும் சாக கிடப்பாரு. சாகிறதுக்கு முன்னாடி டிராகன் பால் பத்திரமா இருக்கா, அந்த பிக்கலோ மறுபடியும் வந்துட்டான். அப்படியே மாஸ்டர் ரோஷியை கண்டுபிடி, அவர் ஹோஷோவில் இருக்காரு. கிரகணத்துக்கு முன்னாடி நீ எல்லா டிராகன் பால்ஸையும் கண்டுபிடி, அப்போதான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு பெருசும் செத்து போயிடுறாரு. கோகோ கவலையோடு அங்கேருந்து கிளம்புறப்போ உல்மா துப்பாக்கியோட வந்து அது எங்கன்னு கேட்குறான். டிராகன் பாலை கண்டுபிடிக்க உல்மா டிராகன் பால் எனர்ஜி மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பா, அதை வச்சு கோகோ கிட்டே இருக்க டிராகன் பாலையும் அவள் கண்டுபிடிச்சிருவா. கோகோவும், இது சுஷிமிச்சு, இதில் 4 நட்சத்திரங்கள் தான் இருக்கும், இது உன்னோட கிடையாது அப்படின்னு சொல்லவும் கோகோ கிட்ட சாரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. உடனே கோகோ உல்மா கிட்ட ஒரு டீலிங் போடுவான். உனக்கு டிராகன் பால் எடுக்க நான் உதவி பண்றேன், ஆனா நீ என்ன ஹோஸ்டல்ல இருக்க என் மாஸ்டர் ரோஷி கிட்ட என்ன கூட்டிட்டு போன்னு சொல்லுவான். அவளும் டீலிங் அக்செப்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கோகோ கூட்டிட்டு போயிடுவா. அங்க போய் பார்த்தா மாஸ்டர் இருக்கிறதா எந்த தகவலுமே இல்லை. ஆனா கோகோ அங்க மாஸ்டர் இருக்கிறதா உணர்றான். உல்மா கையில் இருக்க டிராகன் பால எனர்ஜியும் சத்தம் போட அவளும் டிராகன் பாலை தேடி ஒரு வீட்டுக்குள்ளே போவா. கோகோவும் உல்மாவை தேடி அந்த வீட்டுக்குள்ளே போக அவனோட கைப்பட்டி எல்லாம் கீழே விழ குண்ட அங்கிள் கோகோவை திருடன் நினச்சி அடிச்சிடுவாரு. சண்டையில் கோகோ பயன்படுத்தின ஒரு மாயவித்தியை வச்சு குண்ட அங்கிள் தாத்தாவை பற்றி விசாரிக்க ஆரம்பிப்பார். அப்போதான் கோகோக்கு தெரியும் அவர் மாஸ்டர் ரோஷின்னு. உடனே பிக்கலோ தாத்தா இறந்துட்டதையும் பிக்கலோ மறுபடியும் இந்த பூமிக்கு வந்துட்டான்றதையும் சொல்லுவான். அப்போ கிரகணத்துக்குள்ளே டிராகன் பால்ஸை கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கோகோ மாஸ்டரை கேட்க, மாஸ்டரும் பதறி அடிச்சுக்கிட்டு அவர்கிட்ட இருக்க டிராகன் பாலை தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த டிராகன் பால் மாஸ்டர் கிடைக்க ஹீரோ கோகோ கைக்கு கிடைக்குது. மாஸ்டர் ரோஷி கோகோக்கு எல்லா மாயத்தையும் கத்துக் கொடுக்க கற்கோயிலுக்கு கூட்டு போறாரு. ஆனா அந்த கற்கோயில கத்துக்க முடியாதுன்னு கிளம்பும் போது உல்மா கையில இருக்க டிராகன் பால் எனர்ஜி ஒரு சிக்னல் கொடுக்கும். சோ எல்லாரும் அடுத்த டிராகன் பால தேடி போவாங்க. அப்படி போகும்போது தான் எல்லாரும் ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அந்த குகைக்குள்ள இருந்துதான் இன்னொரு டிராகன் பாலையும் எடுக்கிறாங்க. மாஸ்டர் ரோஷி கோகோக்கு மாயவித்தைகளை கத்துக் கொடுக்கறது பிக்கலோக்கு தெரிய வருது. சோ பிக்கலோ கோகோவை அழிக்க ஒரு தீய சக்தியை உருவாக்குறோம். அது தெரியாம நம்ம கோகோ மாஸ்டர் உல்மா எல்லாரும் ஒரு பெரிய நெருப்பு குழம்ப தாண்டி டிராகன் பால் எடுக்க போவாங்க. அப்போ பிக்கலை உருவாக்கின எல்லா தீய சக்திகளும் கோகோவை அழிக்க வருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சு நெருப்பு குழம்புல தூக்கி போட்டுருவான். தீய சக்திகளையும் ஒரு பாலமா பயன்படுத்தி டிராகன் பாலை எடுத்துருவான். மாஸ்டர் ரோஷி ஷெஃபலோரி கிட்ட மாபூபாங் ஜாடியையும் உதவியும் கேட்டு போறாரு. அப்படியே கோகோக்கு மாய வித்தைகளையும் கத்துக் கொடுக்குறாரு. அப்போதான் சீச்சியும் வரா. ஆனா வந்தது சீச்சி இல்ல, பிக்கலோட அடியாள். அவ அடிச்சதும் கோகோவோட ஆத்மா உடம்பு விட்டு போயிடும். அந்த ஆத்மா தாத்தாவோட ஆத்மா கிட்ட போய் பேசிட்டு இருக்கும். நம்ம மாஸ்டர் ரோஷி மாயவித்தியால கோகோ ஆத்மாவை உடம்புலயே சேர்த்துருவாரு. கோகோ மாஸ்டர் உல்மா எல்லாரும் பிக்கல்லோ இருக்க இடத்த நோக்கி போறாங்க. கிரகணமும் வந்துடும். ஆனா பிக்கல்லோ கோகோவை ஒசாராவா மாத்தி
அவங்க கிட்ட இருக்க டிராகன் பால்ஸ் எடுக்க சொல்லி கட்டளையிடுவான். மாஸ்டர் ரோஷி மாபுபாங் மாயவித்தியால பிக்கலோவை கட்டுப்படுத்துவாரு. அப்போ ஒசாரா மாஸ்டரை கொன்றுவான். கோகோ மனவலிமையால ஒசாரா வலிச்சு மறுபடியும் அவனோட உடம்புக்கே வந்துடும். அப்போதான் நம்ம ஹீரோ கோகோ கத்துக்கிட்ட எல்லா மாயவித்தைகளையும் பயன்படுத்தி பிக்கலோவை அழிக்கிறான். ஏழு டிராகன் பால்ஸையும் ஒன்னா சேர்த்துறான். ஸோ மறுபடியும் உலகம் பழைய நிலைமைக்கு ஆயிடுச்சு. அந்த ஏழு டிராகன் பாலும் கோகோக்கு கிடைச்சதுனால அவனுக்கு ஒரு வரமும் கிடைக்குது. கோகோ அந்த வரத்தை பயன்படுத்தி மாஸ்டர் உயிரை மறுபடியும் கேட்கிறான். மாஸ்டரும் திரும்ப உயிரோட வந்துருவாரு. ஸோ இந்த படம் ஒரு ஸ்வீட்டான எண்டிங்கோட முடியுது. இந்த கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு புது வீடியோட உங்களை மீட் பண்றேன். டாடா.